ஹாய், இன்றைக்கி நாம் ரொம்பவும் டேஸ்டியான க்ரீமியான ஒரு பாயச ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். அதை வந்து நான் எதை வச்சு செஞ்சுருக்கேன்னா சக்கரவள்ளி கிழங்கை வச்சு செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து ஒரு 3 ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட வந்து கிஸ்மிஸும் முந்திரியும் வந்து நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு ஒரு 2 சக்கரவள்ளி கிழங்கை எடுத்து வேக வச்சு வச்சுக்கணும். வேக வச்சதை வந்து நல்லா மசிச்சுட்டு அதையும் வந்து நம்ம நெய்யோடு சேர்த்து நல்லா வதக்கிடணும். வதங்கின உடனே வந்து ஒரு 1/2 லிட்டர் பாலை வந்து நல்லா காய்ச்சி வச்சுக்கணும். காய்ச்சின பாலோடையும் பொடி ஜவ்வரிசி இருக்கும்ல அதையும் சேர்த்து வேக வச்சுருங்க, அது டக்குன்னு வெந்துடும். அதையும் சேர்த்து இந்த நம்ம வதக்கி வச்சுருக்க சக்கரவள்ளி கிழங்கோட வந்து சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். சிம்மிலேயே வச்சு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஆடை ஆடையாக வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆடையெல்லாம் வந்து வலிச்சு விட்டு அப்படியே கொதிக்க விட்டுக்கிட்டே ஒரு 10 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டுகிட்டே இருங்க சிம்மில் வச்சு. நடுவில் வந்து உங்களுக்கு தேவைன்னா வந்து ஒரு கரண்டி நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை வேணாம்னா நம்ம வெள்ளை சக்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கெட்டியானவனையும் இறக்கிடுங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை கிழங்கா கொடுத்தா குழந்தைங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.